அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கேடிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி கீழே விழுந்து இறந்த ஒரு சம்பவம். அச்சம்பவத்தின் அடிப்படையில் ஜூலை 13 அன்னைக்கு 5:23 அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்த மாதிரி ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகிருந்தது. மக்கள் எல்லோரும் பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே. அந்த ஃபுட்டேஜில் வந்து தூக்கிட்டு வந்தப்போ ஒரு 3 பெண்கள் இருந்தாங்க, ஒரு ஆண் இருந்தார். ஸோ அந்த ஆணை வந்து நம்ம விசாரித்து பார்க்குறப்போ அவர் வந்து திரு மண்ணாங்கட்டி அப்படிங்கிற ஒரு நைட் வாட்ச்மேன் அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு மக்களே. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஃபோட்டோ உத்து பார்க்கலாமே. உத்து பார்க்குறப்போ அவருடைய தலை அமைப்பு வச்சு நம்ம பார்க்குறப்போ அந்த தலை அமைப்பும் இன்னும் 2 பேருடைய அந்த மண்டை அமைப்பும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம பார்க்குறோம். அந்த 2 பேர் ஃபோட்டோஸ் சைடில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அங்கே தூக்கிட்டு வந்தவருடைய மண்டை அமைப்பும் மற்ற 2 மண்டை அமைப்புகளும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம பார்க்குறோம். அந்த 2 மண்டை அமைப்பு யாருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்தோம்னா இந்த 2 பேர் தெரிகிறாங்க. அதையும் நம்ம சைடில் போடுற பாருங்கள். இந்த 2 பேருமே ஏன் அந்த தூக்கிட்டு வந்த இடத்த இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்க மக்களே. இது ஏன் வந்துச்சு நமக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் வந்து எவனோ ஒருத்தன் வந்து ஒரு ஃபார்ட் போட்டான். நான் இங்கிலீஷில் ஃபார்ட்டுன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன், தமிழில் நீங்கள் வந்து அர்த்தத்தை பார்த்துக்கோங்க. ஃபார்ட் போட்டான் அப்படின்னா நம்ம எல்லாருமே டக்குன்னு ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடாத 9 பேரும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. போட்டவன் மட்டும் ஓவர் ரியாக்ட் பண்ணுவான். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவன் தான் அதை பண்ணியிருக்கான் அந்த வேலையன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஏன் இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, விசாரணை அமைப்புகளாக இருக்கட்டும், கோர்ட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து நம்ம விசாரித்து பார்க்குறோம், டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறோம். அதில் எந்த விதமான ஆதாரங்களும் சாட்சிகளும் இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணதுக்கோ ரேப் அண்ட் மர்டர் பண்ணதுக்கோ இல்லை கொலை பண்ணதுக்கோ எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை இந்த 2 பேரை எவனோ ஒரு கல்பிரிட்டு தான் அந்த வேலையை பார்த்துருக்கானா அந்த மாணவிக்கிட்ட, அதை பார்த்துட்டு அவன் தான் தூக்கிட்டு வந்திருக்கானா அந்த ஸ்கூலில் அங்கேருந்து அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுது. இப்போ இந்த சந்தேகம் வந்து அபத்தமாக இருந்தாலும் இவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் மொழி வச்சு பார்க்குறப்போ இது அபத்தமாக இல்லை, நமக்கு இது லாஜிக்காக நம்ம யோசிக்க முடிய அளவுக்கு இருக்குது மக்களே. இந்த 2 டுபாக்கூர் வந்து யார் யார் அப்படிங்கிறது நான் பேர் வைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ சப்போஸ் இந்த அந்த 2 மண்டைங்களும் ஒன்றா மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்களும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பட்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பட்டம் எப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம அதை வந்து யூகிச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வடிவேல் படம் பார்த்தோம், கோவிலில் வடிவேல் படம் பார்த்துருப்போம். அந்த கோவில் படத்தில் வடிவேல் சொல்லுவாங்க, மாஸ்டர் நீங்கள் நம்பர் 1 டுபாகூர், நீங்கள் நம்பர் 2 டுபாகூர் மாஸ்டர்னு சொல்லுவார் சார்லி. நான் நம்பர் 1னாடா, சரி டுபாகூர் என்னடா அப்படின்னு கேட்பார். அப்போ நம்ம என்ன இந்த இவன் கோத்துக்கலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு தெரியாமல் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற அப்படிங்கிற பேரில் போயிட்டு அந்த அம்மாவோட அந்த அம்மாவை மட்டும் போய் உட்காந்து பேட்டி எடுத்து இஷ்டத்துக்கும் கதை திரைக்கதை வசனம்லாம் உள்ளே ஆட் பண்ணி இவனுங்க ஒரு டுபாகூர் கதையை விட்டு எடுத்து உள்ளே வெளியே விட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இதற்கு பேர் தான் நம்பர் 1 டுபாகூர், நம்பர் 2 டுபாகூர் நம்ம வந்து வரையறைப்படுத்திக்க அந்த இடத்துல. இதில் நம்பர் 1 டுபாகூர் யாருன்னு கேட்டால் இந்த மண்டையினை சொல்லலாம், நம்பர் 2 டுபாகூர் இந்த மண்டையினை சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பதிவை பொறுத்தளவுக்கு நம்பர் 1 டுபாகூர் எந்த அளவுக்கு ஒரு அறிவு ஜீவியான கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மக்களே. சரி, ரொம்ப நாள் கழித்து இந்த நம்பர் 1 டுபாகூர் பேசின ஒரு வீடியோவை பார்த்தோம், அதுதான் இந்த பதிவு நம்ம போகணும். நமக்கு எண்ணமே வந்துச்சு மக்களே. ஜென்ரலாகவே இந்த நம்பர் 1 டுபாகூர் பேசுகிறப்போ இந்த வீடியோவை நம்ம பார்க்குறப்ப நமக்கு என்ன மைண்டில் தோணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம சின்ன வயசில் ஒரு காமெடி பார்த்துருப்போம், ரஜினி படத்து காமெடி, தம்பிக்கு எந்த ஊர் அப்படிங்கிற படத்தில் வந்து ரஜினி வந்து ஒரு மாட்டுக்கொட்டையில் உட்காந்துருப்பார். அந்த மாட்டு கொட்டாயில் அவர் வந்து ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பார், ஜெகஜால சாமியார்னு ஒரு புக்கு, ஒரு செக்ஸ் புக்கு. அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கிறப்ப அவர் படிப்பார் என்னென்னா, சாமியார் கதவை திறந்து மெதுவாக உள்ளே வந்தார். அப்போ சரசு சாமியாரை பார்த்து, வாங்க ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டாங்க. அப்போ சாமியார் மெல்ல பார்த்து சரசை பார்த்து, சரசு நீ அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னார். வெட்கப்பட்டு சரசு வந்து தலை குனிந்தாள். இப்போ சாமியாரியா சும்மா இருக்கான் அப்படின்ட்டு ஒரு புலம்புவார் ரஜினி. ஏன் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா மக்களே, இந்த டுபாகூர் 1 பேசக்கூடிய இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ரஜினியை வந்து அந்த படத்தில் பேச டைலாக்ஸாக நமக்கு ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு ஒரு செக்ஸ் புக்கை படிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப மக்களே.
நான் ஒரு வாட்டி துபாகரை மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணப்போ நான் கேட்டேன், என்னங்க பண்ணுறீங்க நீங்கன்னு கேட்டப்போ, நான் வந்து வீரப்பனை பற்றி புக் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னிருந்தார். ஸோ அப்போ நான் அதை கண்டுக்கல விட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நிறைய ஓவராக பேச ஆரம்பிச்சிடறேன் துபாகூர். இப்போ நான் சப்போஸ் பார்த்து என்ன கேட்பேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கங்க, நீங்கள் வீரப்பன் புக் எழுதாதீங்க. நீங்கள் வீரப்பனை பற்றி புக் எழுதுறது வந்து பெருசாக போகுமா எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் செக்ஸ் புக் எழுதுனா அந்த புக்கு பெருசாக விற்பனை ஆகும். ஏன்னா உங்ககிட்ட உங்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய திறமை இருக்குது. அதை பற்றி புக் எழுதுகிற எல்லா திறமையும் நீங்கள் வந்து இந்த இன்சிடென்ட்டில் காமிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஏற்றுப்பாரா நமக்கு தெரியாது, பட் நான் சொல்லிடுறேன்னு என் கடமை நான் சொல்ல விரும்புகிற மக்களே. சரி, இப்போது இந்த துபாகூர் அள்ளி விடக்கூடிய சில வார்த்தைகள்லாம் இந்த இன்டர்வியூவில் நான் சொல்கிறேன் மக்களே. அவர் இன்டர்வியூ பேசியிருந்தார், இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எதற்காக உயர்நீதிமன்றம் அந்த மாணவியின் செல்ஃபோனை கேட்கிறது. அவர் இங்கிலீஷில், அவர் வந்து ஓவர தமிழில் பேசுவார் பார்த்தீங்க, அந்த மாதிரி நான் பேச ட்ரை பண்ணுறேன், முடியலாம் கஷ்டம், அதை இக்னோர் பண்ணுறங்க. அதாவது இந்த மாணவி ப்ளஸ் டூ படிக்கிறப்போ 10 பத்து நாள் தான் வந்து விடுதலை தங்கியிருந்தாங்க. பத்து நாளும் பார்த்தீங்கன்னா அந்த மாணவி செல்ஃபோன் உபயோகப்படுத்தவே இல்லை. அந்த அங்கே இருந்த ஹாஸ்டலில் இருந்தக்கூடிய ஜபஜீப பிரியா இல்லை கிருத்திகா, அவங்க ஃபோன் தான் வந்து உபயோகப்படுத்தினாங்க, அதுவும் அவங்க அம்மா கிட்டே மட்டும்தான் பேசினாங்க. அப்போ ஏன் இந்த மாணவி செல்ஃபோனை கேட்குறீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை எடுத்து விட்டுருக்கார். இது நான் கேட்டவுடனே எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, ஏன்ப்பா இவெல்லாம் வந்து லூசுமாக நடிக்கிறானா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு மக்கள். ஏன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஹைகோர்ட்டில், ஐஎம்ஐ நம்பர் போட்டு டிவைஸ் நம்பர் போட்டு, இந்த ஐஎம்ஐ நம்பர் இருக்கக்கூடிய இந்த டிவைஸ் இந்த டிவைஸு நம்பரோடு போட்டு இந்த ஃபோனு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன் பண்ணியிருக்காங்க, திரும்ப ஆஃப் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோன் உடஞ்செல்லாம் போகலன்றதுக்கான ப்ராப்பர் ஆதாரத்தை வந்து விசாரணை அமைப்பு கொடுத்துருக்குறாங்க, இந்த ஃபோன் தான் 11th அந்த மாணவி உபயோகப்படுத்திகிட்டு இருந்த செல்ஃபோனு, அந்த ஃபோனை விசாரணை கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஹைகோர்ட்டில். இந்த துபாகூர்லாம் இந்த ஆர்டர்லாம் படிக்குமா படிக்காதான் நமக்கு தெரியல மக்களே. ஆனால் மக்கள்கிட்ட வந்து என்னென்ன கசலமும் கசூலில் உட்காந்துட்டுருக்குன்னு நமக்கு தெளிவாக பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ரஜினி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரஜினி மேட்ரு அது அப்படியே இங்கே நீங்கள் பண்ணி பாருங்கள், கரெக்டாக உட்காரும் இந்த துபாகூருக்கு. அடுத்த ஒரு பிட் எடுத்து விடுது, என்ன பிட்னா, ஏன் வந்து இந்த பள்ளியை விசாரிக்கவே இல்லை, என்னென்னு விசாரிக்கணும்னா இந்த விடுதி வந்து அரசு உரிமை வாங்கவே இல்லை, அதை பற்றி ஏன் விசாரிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புச்சு. இந்த வழக்கு அப்படிங்கிறது இந்த மாணவி ஏன் இறந்தான்றது வழக்கா, இல்லை இந்த விடுதியில் வந்து காப்பி இந்த அரசு உரிமை வாங்கலைன்றது வழக்கா? சப்போஸ் அந்த விடுதி வந்து லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த மாணவி கீழே வந்து இறந்துருக்க மாட்டாளா, அதை தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாளா? இந்த கேள்விக்கு அதனால் அந்த துபாகூர் பதில் சொல்ல முடியாது. சரிப்பா, இந்த ஹாஸ்டல் வந்து அரசுக்கு உரிமை வாங்குகிறாங்க, லைசன்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, லைசன்ஸ் வாங்கியிருந்தால் மட்டும் அந்த மாணவி வேணாம் தற்கொலை பண்ணிக்க மாட்டாளா? இந்த கேஸ் என்ன, அப்போ ஏன் தற்கொலை பண்ணான்றது அந்த கேஸ், ஏன் லைசன்ஸ் வாங்கன்றது கேஸே கிடையாது, இது கூட தெரியாமல் அந்த துபாகூர் பேசிக்கிட்டு இருக்க மக்களே. அடுத்த ஒரு பிட்டு என்னென்னா, நாங்கள் தான் சிம் கார்டை தரோன்னு சொல்கிறோமே, நீங்கள் சிம் கார்டு எடுத்துக்கோங்க, செல்ஃபோனை ஏன் கேட்குறீங்க, நாங்கள் செல்ஃபோன் தரமாட்டோம் இல்லைன்னு அந்த துபாகூர் பேசுது. இது என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு காமெடி நினச்சி மக்களே, என்னென்னா செல்ஃபோனை கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஹைகோர்ட்டில். அப்போ இந்த நீதித்தாய் என்ன சொல்லுதுன்னா, ஃபோன் தொலைஞ்சி போச்சு, சிம்மு ஒன்றா இருக்குதுன்னு சொல்லிச்சு. அப்போது ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏமா ஃபோனே தொலைஞ்சி போச்சுன்னா சிம் எப்படி கையில் கிடச்சிருக்குன்னு கேட்டாங்க முதல் கேள்வி. அடுத்து ஒரு புட்டை ஓட்டுச்சுன்னா, இல்லை இல்லை ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு, நாங்கள் சிம் வேணால் தரோன்னு சொன்னிச்சு இந்த அம்மா. அப்போ ஹைகோர்ட் சொன்னாங்க, ரிப்பேர் ஆச்சுன்னா பரவாயில்ல, அந்த ஃபோன் நீ கொடு, அவன் ரிப்பேர் பண்ணிப்பாங்கன்னாங்க. அது அடுத்தது சொல்லிச்சு, இல்லை இல்லை ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு, உடஞ்சி போன பீஸ் வச்சுருப்பல்ல அதை கொடுன்னாங்க. இப்போ என்னங்குது, ஃபோன் இல்லை சிம் மட்டும்தான் இருக்குது, நான் சிம் வேணால் கொடுக்குறேன் எடுத்துக்கங்கன்னு சொல்லுது. அதாவது என்ன சொல்கிறதுனா, அந்த மாணவி யார்கிட்ட பேசினா அப்படிங்கிற காலிச்சு சிம் வச்சே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லுது. அதுக்கு உன் சிம்மே தேவையில்லை, நம்பர் கிடைச்சாலே போதும், அதை வந்து காலேஜ் ஸ்டீ வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது கூடவா தெரியாது படித்தவங்களுக்கு, அவங்களுக்குலாம் விசாரணை தெரியாத அந்த விஷயம்லாம், துபாக்கு சப்பக்கடி கிடைத்த இந்த விஷயத்தில். இந்த மாணவி செல்ஃபோனை கேட்பது எதற்காக அப்படின்னு பார்த்தா, இந்த மாணவி யார்கிட்ட பேசான்ற கிடையாது, நாட் த கால் ஹிஸ்ட்ரி பட் த கால் ரெக்கார்டிங், நாட் தி மெசேஜஸ் பட் த வாய்ஸ் மெசேஜஸ். இந்த துபாக் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் செல்ஃபோனை கொடுத்து விட்டால் இந்த சிபிசிடி அமைப்பு வந்து ஏதாவது ஒரு பொண்ணு ஒரு மாணவன் கூட வந்து இந்த பொண்ணை இணைச்சி மாதிரி ஃபோட்டோ போட்டு அதை உள்ளே திணிச்சிருவாங்களாம். அட கருமம் பிடிச்சவனே, அதெல்லாம் வந்து மாஃப்ட் ஃபோட்டோன்றது அசிங்கமாக தெரியும். நான் இன்னொன்று கூட சொல்கிற விரும்புகிற மக்களே, இந்த பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இறந்த மாணவர் லவ் பண்ணிட்டு இருந்தா, லவ் பண்ணிட்டு இருந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்காமலாம் இருப்பாங்க சிபிசிஐடி, அந்த பையன் விசாரிக்காமலாம் இருப்பாங்க,
அந்த பையன் செல்ஃபோனை வாங்காமலாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஆதாரம் எடுக்காமலாம் இருப்பாங்க. இந்த பொண்ணு யார் லவ் பண்ணா, எவ்வளோ நாள் லவ் பண்ணா, எப்படி லவ் பண்ணா, என்னென்ன வந்து மெசேஜ் சேட் பண்ணால், இது எல்லாமே விசாரிச்சிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, எல்லாமே வந்து டாக்குமெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இங்கே விஷயம் அது கிடையாது. இங்கே விஷயம் என்னென்னா, இந்த மாணவி பேசின கால் ரெக்கார்டிங், இந்த மாணவி பேசின வாய்ஸ் மெசேஜஸ் இதை வந்து இந்த டுபாகூர் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க டப்பிங் கொடுத்துலாம் பேச முடியாது. ஏன்னா இந்த மாணவி வாய்ஸ் எப்படிப்பட்ட வாய்ஸ்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா இறந்து போயிடும் அந்த பொண்ணு. ஸோ இந்த மாணவி பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங் என்னன்றதான் இப்போ கண்டுபிடிக்க தேவைப்படுது. அதுக்கு நீ சிம் கார்டை கொடுத்தா தேவைப்படாது, அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது. அது நீ செல்ஃபோனை தரணும். உடஞ்சி போச்சா பரவாயில்ல கொடுங்குறாங்க, ரிப்பேர் ஆகிடுச்சா பரவாயில்ல கொடுங்குறாங்க, தண்ணியில் போட்டியா பரவாயில்ல கொடுங்குறாங்க, ஏதோ ஒன்று கொடுங்குறாங்க. இப்போ ஏன் நம்ம கொடுக்க மாட்டேங்குதுன்னா பயம். இப்போ இதுக்கு இந்த டுபாகூர் பதில் சொல்ல முடியுமா கேட்டால் பதில் சொல்ல முடியாது. அது மக்கள் திசை திருப்பு தான்மா பயங்கரமாக. அடுத்த ஒரு பிட்டு ஓடுது பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக இருக்கிறதுலே அடுத்த ஒரு பிட்டுக்கு சொல்கிறேன், இதுக்கு அடுத்த ஹெல்ட் பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த பிட்டு ஓட்டுது. ரவிக்குமார், சாந்தி, கிருத்திகா, ஜபஜீவப்பிரியா இவங்க செல்ஃபோன்லாம் வாங்கி வந்து இவங்க விசாரணை பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குது. அட கர்மமே, இவங்க செல்ஃபோன்லாம் வந்து அந்த இறந்து போன மாணவி வந்து வாய்ஸாக பேசியிருப்பா, இவங்க செல்ஃபோனில் வந்து கால் ரெக்கார்டிங்காக இருக்கும், இவ யார்கிட்ட பேசா இவன் ஃபோனை வாங்கினா தெரியும், எப்போ இவங்க ஃபோனை வாங்கினா தெரிய போகுது, இது கூடவா தெரியாது. பேசிக் நாலேஜ், இறந்து போன மாணவி ஃபோனை வாங்கினா தான் அவள் ஃபோனில் தான் கால் ரெக்கார்டிங் இருக்கும், அவள் ஃபோனில் தான் வாய்ஸ் மெசேஜ் இருக்கும், அதுதான் தேவைப்படுது சிபிசிஐடிக்கு. ரவிக்குமாருக்கு ஃபோன்லையோ, சாந்தி ஃபோன்லேயோ, கிருத்திகா ஃபோனு, ஜபஜீவப்ரியா ஃபோன்லேயோ ஏன் இந்த பொண்ணு வந்து பேச போகிறா? இவ கால் ரெக்கார்டிங் அங்கே எப்படி இருக்க போகுது? இது கூட பேசிக் ஐடியா தெரியல, நாலேஜ் இருக்காது, இது கூட தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க டுபாகூர். அடுத்ததான் சம ஹைலைட்டு மக்களே. அதாவது இது இந்த ஹைலைட் ஏன் ஹைலைட் நான் சொல்கிறேன், உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்களாம்மா, ரொம்ப அருமையான வார்த்தையும். தேங்க்யூ தேங்க்யூ. என்னென்னா, இந்த லெட்டரை சூசைட் நோட்டை மட்டும் வச்சு எப்படி நீங்கள் அந்த வழக்கை பதிவு பண்ணிங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அருமையான பாயிண்ட்ன்றார். அதாவது இந்த லெட்டரை மட்டும் அடிப்படையாக வச்சு நீங்கள் எப்படி இந்த வழக்கை பதிவு பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தை சொல்லுது. இந்த வார்த்தையை பொதுவெளியில் பதிவு பண்ணதுக்கே இந்த டுபாக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் அது பண்ணதுலேயே உருப்படியான காரியம் இது ஒன்று தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மக்களை. ஏன்னா இதே கேள்வியை தான் ஹைகோர்ட்லேயும் கேட்டாங்க, திரு இளந்திரியன் கேட்டாப்பில். இந்த லெட்டரை அடிப்படையாக வச்சு நீங்கள் எப்படி இந்த கேஸை பதிவு பண்ண முடியும்? ஏன்னா லெட்டரில் தெளிவாக சொல்கிறார் அந்த பொண்ணு, எந்த இடத்துலையுமே இந்த பிரின்சிபலையோ இந்த செக்ரட்டரியோ சேர்மனையோ அந்த பொண்ணு அக்யூஸ் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இந்த மூணு பேரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு தான் கேட்டாங்க ஒரு கேள்வி. அடுத்தது, எந்த இடத்துலையும் என் சாவுக்கு காரணம் அந்த கிருத்திகாரனோ இல்லை வந்து ஹரிப்பிரியான்னு சொல்லவே இல்லை. எப்படி அவங்கள எப்படி நீங்கள் அக்யூஸ் பண்ணி தான் கேட்டாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே என்னோடய இறப்புக்கு காரணம் இவங்க தான் சொல்லப்படாமல் இருக்கிற இடத்துல எப்படி இந்த மூணு பேர் நீங்கள் அக்யூஸ் பண்ணீங்க, அதே மாதிரி நடந்த சம்பவத்தை மட்டும் விவரிச்சிருக்க அந்த இடத்துல எப்படி நீங்கள் அக்யூஸ் பண்ணி அவங்க நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னு தான் கேட்டாங்க. இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் பேசின இந்த பாயிண்ட்டுன்றது இவனுக்கு மெரிட்ஸான பாயிண்ட்டா இல்லை டிமெரிட்ஸான பாயிண்டாக கூட தெரியாத அளவுக்கு தான் இவன் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டுபாகூர் என்னென்ன பேச்சு பேசுதுன்னு மக்கள் பார்த்துட்டு பார்க்க முடியுதா மக்களே? இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்கூல் தரப்புக்கு மெரிட்டான பாயிண்ட்டு, அவங்க ஃபேவரான ஒரு பாயிண்ட்டு. இதை போய் சூப்பர் பாயிண்ட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்குது டுபாகூர். இதான் இருக்கிறது ஹைலைட்டான பஞ்சு மக்களே. அடுத்தது, இது அடுத்த ஒரு இன்னொரு ஹைலைட்டு, ரவிக்குமார் வந்து ஜாதி அடிப்படையில் 200 பேரை வந்து அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு மது விருந்து கொடுத்து பிரியாணி போட்டு பெட்ரோல்லாம் வாங்கி கொடுத்து அதை முடிச்செல்லாம் கட்டி கொடுத்து தலையை வருடி விட்டு கொஞ்சி கொலாபி அவங்க ஸ்கூல்லேயே அவர் அடித்து உடச்சி எரிச்சிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த டுபாகூர் பேசுது. ரைட், இப்போ நான் அது அப்படி நான் சப்போர்ட் பண்ணி வார்த்தை சொல்கிறேன். திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு 200 பேர் அரேஞ்ச் பண்ணி ஸ்கூலை அடித்து அவர் ஸ்கூலை அடித்து அவரே எரிச்சிக்கிட்டார், சரியா? அடுத்தது, திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து அவருடைய வீட்டுக்குள்ளே ஒரு பசங்க ஒரு 10 பேரை விட்டு அவருடைய பெட்ரூம் வரைக்கும் விட்டு அந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய வார்ட்ரோபுடைய சாவியை கொடுத்து சாவியை திறந்து அதை உள்ளே இருக்கக்கூடிய இவர் பர்சனலாக யூஸ் பண்ணுற காண்டம்ஸ் எடுத்து வெளியே போட்டு வீடியோ எடுக்க வச்சுட்டார். அப்படி தான் அவன் சொல்கிறான் ஆக்சுவலாக. அடுத்தது, ரவிக்குமார் அவர்கள் வந்து குப்பையில் இருந்த காண்டமை வந்து ஒரு 10% விட்டு எடுத்து சொல்லிட்டார். ரவிக்குமார் அவர்கள் வந்து பிரின்ஸிபல் ரூமில் இருக்கக்கூடிய ஐடி கார்டு எடுத்து சொல்லிட்டார். இந்த ஐடி கார்டையும் இந்த குப்பையில் கடந்த காண்டத்தையும் ரெண்டையுமே கொண்டு போய் திருட்டு மண்டபே கொடுத்தாங்க. ஓ சாரி சாரி, தாடமணி, நான் திருட்டு மணி தாடமணி அவன்கிட்ட போய் இவரே கொடுத்துட்டாரு. அவன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு வந்து இவரே சொல்கிறார் ஆக்சுவலாக. இது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அப்பா இது வந்து பிரின்ஸிபல் ரூமில் கிடச்சிது, இது குப்பையில் கடந்தது, நீ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கதை அடிச்சு விடுப்பான்னு சொல்கிறாரு. அந்த திருட்டு மணி என்ன பண்ணுறான்னா அதை வச்சு கதை அடிச்சு விட்றான், கரெக்டுங்களா? ரைட்டு. அடுத்தது, ரவிக்குமார் அவர்களே அவங்க வீட்டில் போய் உள்ளே பூந்து ஆளை விட்டு நகையை திருட்டாரு, பணத்தை திருட்டாரு.
இப்படி தான் பேசிகிட்டு இருக்கான் இல்லைங்களா. ரைட்டு, நாளைக்கு என்ன நடக்கும்னா, ஐத்தமிழ் ஆஃபீஸ்லேயே இந்த டுபாகோ தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவான். தற்கொலை பண்ணி இறந்ததுக்கப்புறம் ஐத்தமிழ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டுமொத்த ஆஃபீஸே தீ வச்சு கொளுத்தி எரிச்சிடுவாங்க இல்லையா. அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இவன் சொல்லப்படி பார்த்தா அது நடக்க போகுது ஆக்சுவலாக. ரைட்டுங்களா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது இருக்கிறது அல்டிமேட் பஞ்ச் இதெல்லாம். அடுத்தது, தலைவரி கோலமாக இந்த அம்மா வந்து அழுததுனால தான் பல ஆண்கள் நம்பினாங்க அப்படின்னு அந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கு. போதி பிரவேஷ் புக்கில் எழுதப்பட்டிருக்குன்றதை விசாரிச்சு அவர் வந்து படித்து சொல்கிறான் அந்த விஷயத்தை. இது வந்து நம்பக்கூடிய விஷயமா இருக்கா அப்படின்னு கேட்குறான். ரைட்டு, தலைவரி கோலமாக என்ன கேட்குறான்னா, அப்போ ஒரு மகன் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த அம்மா வந்து தலைவிரிச்சு போட்டு அழாமல் சிவி சிங்கா செழுவாங்கன்னு கேட்குறான். நியாயமான கேள்விப்பா, நியாயமான கேள்வி. ஒரு மகன் இறந்து போயிட்டானா, ஒரு அம்மா தலைவரி கோலமாக ஒரு நாள் இருப்பாங்க, ரெண்டு நாள் இருப்பாங்க, நாலு நாள் இருப்பாங்க, ஆறு நாள் இருப்பாங்க, ஆறு மாதம் இருப்பாங்களா? இதுதான் கேள்வி. ஆறு மாதமாக தலைவிரி கோலமாக போட்டுக்கிட்டு அதே துக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அம்மா நடிக்க முடியுமா? இப்போ ஏன் நடித்தாங்கன்றது அந்த கேள்வி. நடித்தது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கும் ஏன் ஒத்து வராமல் இருந்தாங்கன்றது அடுத்த கேள்வி. இதுக்கு அவன் பதில் சொல்ல மாட்டான் அந்த விஷயத்தில். அடுத்தது, ரவிக்குமார் வந்து அந்த போதி பிரவேஷ்க்கு 40,000 கொடுத்தாரு, 4,00,000 கொடுத்தாரு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த புக்கு பிரிண்ட் பண்ணி அந்த புக்கை வாங்கி காசு கொடுத்துருக்காரு. என்னென்னதை விசாரிக்க சொல்கிறான் அந்த டுபாகூர். திரு ரவிக்குமாரும் போதி பிரவேஷ் வந்து 40,000 கொடுத்தாரா 4,00,000 கொடுத்தாரா அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தட்ஸ் பிட்வீன் ரவிக்குமார் அண்ட் போதி பிரவேஷ். ஆனால் ஜூலை 12 இந்த பொண்ணு இறந்து போகிறான். நவம்பர் மாதம்தான் நீ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற அப்படிங்கிற பேரில் போய் இந்த அம்மா மடியில் உட்காந்துக்கிட்டேன், சாரி அந்த அம்மா வீட்டை உட்காந்துக்கிட்டேன், அம்மா மடி வீட்டை உட்காந்துக்கிட்டேன், வீட்டை போய் உட்காந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு பேரில் பேட்டியாக எடுத்தாள்னு. ரைட்டா, ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தியா, என்ன பண்ணுறந்த நீ? அப்போது நமக்கு என்ன கேள்விப்படுறோன்னா, யாரும் பெருசாக பேச மாட்டாங்க, யாரும் ஸ்ட்ராங்காக பேச மாட்டேன்றாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு நேரில் வாங்க, நான் உங்களுக்கு என்னவோ நான் பண்ணுறேன். ஸோ நான் சில காசு கொள்ளடிச்சு வச்சுருக்கேன் அந்த ஸ்கூல் தரப்பட்டிருந்து, நான் அந்த காசு உங்கள் பங்கு கொடுக்குறேன், அந்த பங்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேச்சாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வி டுபாகூர் காசு கொடுத்தா நமக்கு தகவல் கிடச்சிருக்க மக்களே. அப்போது விசாரிக்க வேண்டிய ஆள் யாருன்னா, உன்னையா ரவிக்குமாரியா போதி பிரவேஷியா, உன்னை தான் ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். எவ்வளோ காசு வாங்க நினைக்கிறாரு செல்விக்கிட்டேருந்து? ஏன்னா அந்த காசு பிளாக் மணி, திருடின காசு. அப்போ திருட்டு காசை உனக்கும் பங்கு இருக்குன்னா நீ எவ்வளோ காசு வாங்கியிருந்தேன் அப்படிங்கிற ஒன்று தான் ஃபஸ்ட்டு விசாரிக்கணுன்றதை நான் சிபிசிஐ வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மக்களை. ரைட்டு, இதை வந்து கொலைன்னு நான் வந்து ஆணித்தனமாக சொல்கிறேன், நீங்கள் ஏன் தற்கொலைன்னு நீங்கள் வந்து சொல்ல சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கடைசியாக அந்த பேட்டி முடிகிறப்ப பேசியிருப்பாங்க டுபாகூர். ரைட்டு, கொலை அப்படிங்கிறதுக்கு ஜூலை மாதம் அந்த பொண்ணு இறந்து போகிறான். ஜூலை ஆச்சு, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், கிட்டத்தட்ட 5 மாதமாக கொலைன்றதில் சந்தேகத்தை மட்டுமே முன் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிப்பா, நீ தான் பெரிய இன்வெஸ்டிகேஷன் கிங்காச்சு, நேரில் வேற போனேன், அந்த அம்மா மட்டும் போய் உட்காந்துட்டேன், உட்காந்து பேட்டியாக எடுத்து தள்ளினேன். ரைட்டு, நீ கொலை தானே சொல்கிற, ரேப் பண்ணி மர்டர் வேறு சொல்கிறல்ல, இது வரைக்கும் இந்த மாணவியை ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு சின்ன சாட்சி இல்லை சின்ன ஒரு ஆதாரம் கொடுத்துருக்கியா? கொடுக்க முடிஞ்சுதா? ஏன் நீ விசாரிக்கலாமில்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணலாமில்ல, பண்ணி அந்த ஆதாரத்தை கொண்டு கொடுக்கலாமில்ல, சாட்சி கொண்டு நிப்பாட்டலாமில்ல? இது வரைக்கும் சந்தேகத்தை மட்டுமே முன்வைக்க முடிஞ்சுது அப்படின்னால், இது சந்தேகமா இல்லை அவதூறா இல்லை அபத்தமா இல்லை மக்கள் திசை திருப்பி மக்களை வந்து தப்பாக வழி நடத்தக்கூடிய சமூக விரோத செயலான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே. என்னென்னா, நான் ஒரு விஷயம் ஒருத்தர் தப்புன்ட்டேன் மக்களே. என்னென்னா, இந்த வீடியோ பேசணும்னா நான் டிஸ்க்ளைமர் போடாமல் விட்டேன். அதாவது டிஸ்க்ளைமர் நான் போட்டிருக்கணும்னு நான் போடாமல் விட்டேன். ஏன்னா இப்போ டிஸ்க்ளைமர் நான் இப்போ போட்டுறேன். ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ், வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, தயவுசெய்து டுபாகோ வீடியோவை பார்க்காதீங்க. இந்த டுபாகூரோட வீடியோவை நான் ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தேன். இன்னைக்கு நான் பார்த்தேன். நான் பார்த்த உடனே நானே இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் நேராக கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கும் போல தோணுது மக்களே. ஏன்னா ஒரு பைத்தியகாரன் கூட தெளிவாக பேசுவான். அதை விட ஒரு தெளிவே இல்லாமல், அது எப்படி அரைப்பைத்தியம்ன்றதா, அரை மென்டலுங்கிறதா, முழு மென்டலுங்கிறதா, இது ஒன்றுமே எனக்கு விளங்கவே இல்லை. ஆக்சுவலாக இவன் பேசுகிறத பார்க்குறப்போ, அடுத்தவன் இதை பேசுறத நம்ம மற்றவன் கேட்குறப்போ நம்ம பைத்தியம் ஆயிடுவோமோன்ற பயம் எனக்கு ஏற்பட்டுருச்சு. ஸோ நான் தயவுசெய்து டிஸ்க்ளைமர் போட்டுறேன் ஃபஸ்ட். இப்போ லாஸ்ட்டாக போடுறாங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸு, வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, குழந்தைங்க, தயவுசெய்து டுபாகூரோட வீடியோ பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இடம்லாம் போய் நம்ம பர்மனெண்ட்டாக ஒரு பெட்டை புக் பண்ணி படுத்துருவோம் போய் நிம்மதியாக. அந்த மாதிரி இருக்கு இவன் பேசுகிறதுலாம் மக்களே. இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன நினைக்கின்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.